இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடையை குறைக்க வெயிட் லாஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த வெயிட் லாஸ் பவுடரை முருங்கை இலையை வச்சு செஞ்சுருக்கேன்ப்பா. முருங்கை இலையில் அதிகமான புரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அயன் சத்து இருக்குப்பா. முருங்கை இலையை இப்படி சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும்ப்பா. அதிக நேரம் பசிக்காது, பசி தாங்கும், அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த முருங்கை பொடியை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, முடி கருகருன்னு அடர்த்தியாக வளரும், கர்ப்பப்பையில் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரியாகும், சர்க்கரை நோயாளிகளுக்கு சுகர் அளவு கம்மியாகும். இந்த முருங்கை பொடியை அம்மா வீட்டிலேயே செஞ்சு சேல் பண்ணுறேன்ப்பா. வேணும்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா அம்மா வந்து முருங்கை கீரை வாங்கியிருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன். நல்லா இந்த முருங்கை கீரை வந்து அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு கசப்புத்தன்மை இல்லாமல். நான் அந்த ஒரு வாடிக்கை அம்மாட்ட வாங்குவோம். அவ்வளோ ஒரு நம்ம பொரியல் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ இந்த கீரை வந்துப்பா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இனிப்பாக நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரையை நம்ம வந்து கழுவிக்கிடுவோம். நல்லா நான் ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன் முருங்கைக்கீரை. நல்லா கலசி விட்டுக்குவோம். நல்லா அலசியாச்சு. பலசின கீரையை இந்த தட்டில் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி எல்லா கீரையும் இதே மாதிரியே எல்லாத்தையும் அலசிக்கிடுவோம். அப்பா அம்மா வந்து நல்லா கீரையே நல்லா அலசியாச்சு, எந்த ஒரு இது டஸ்ட் இஸ்ட் இல்லாமல் நல்லா அலசி இப்படியே நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் இப்படியே நல்லா தண்ணி வடிகிற மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா வடியட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா தண்ணி வடிஞ்சிடும் ஃபுல்லாக, அப்புறம் உங்களுக்கு கட்டணும். இப்போப்பா அம்மா வந்து ஒரு மெல்லிசான ஒரு ஆயில் வேஸ்ட் எடுத்திருக்கேன், ரொம்ப பியூர் காட்டனில் உள்ள ஆயில் வேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் பாருங்க, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தனித்தனியாக உதுத்து விட்டுக்குருவோம். இதை வந்து ஒரு துணியை வச்சு நல்லா துடைக்கணும்ப்பா. இந்த துணியை வச்சே நம்ம இந்த வேஸ்டியுடைய துணியை வச்சே இதில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். தண்ணி ஃபுல்லாக நிறுத்தாச்சு, நல்லா வடிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம இந்த துணியில் வச்சு இந்த மெல்லிசான துணியை வச்சு இப்போப்பா அம்மா வந்து இதை வந்து நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சாச்சு, நல்லா ஈரம் உருது கம்மியாக இருக்குது. இப்போ இதை பூராத்தையும் அம்மா வந்து இதில் உருவி போட்டுக்கிறேன். இப்போப்பா அம்மா வந்து முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி காய வச்சுருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிருச்சு பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய விட்டோம்னா நல்லா இன்னும் மொறு 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 நல்லா சவுண்டு கேட்கும். அதனால் இன்னும் ஒரு நாளைக்கு ஃபுல் டே காய போட்டுருவோம். வெயில் காலம்னால நம்ம ரூம்போடைய ஹீட்லேயே நல்லா முருங்கைக்கீரை வந்து நல்லா காஞ்சிரும். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் டே ஆயிருச்சு, இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல் டே வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா காஞ்சிரும். மழை காலமாக இருந்துச்சுனாப்பா நாங்கள் நாலு நாளைக்கு நம்ம காய வைக்கணும். நல்லா ரெண்டு நாள் ஃபுல்லாக காய வச்சாச்சு நம்ம ரூம்போடைய ஹீட்டில். நல்லா பாருங்கள், நல்லா மொறுமொறு மொறுமொறுன்னு எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா இப்படி நல்லா நம்மளுக்கு உதுக்குற மாதிரி இப்படி வரணும். நல்லா இதை நல்லாத்தையும் உதுத்து விட்டுக்குருவோம். முத நல்லா ஃபுல்லாக இப்படி நம்ம ஒரு துணியில் போட்டு ரூமில் ஓரமாக நம்ம வச்சிட்டோம்னா நம்ம ரூம்புடைய ஹீட்டில் நல்லா நம்மளுக்கு முருங்கை இலை காஞ்சிடும். இப்போ இதை எடுத்துப்பா நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். நல்லா உதுத்து விட்டு போட்டுக்கிடுவோம். அடிக்கிறதுக்கு மிக்சி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு தான் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம வந்து மிக்சியில் அடித்தாச்சுப்பா. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து லைட்டாக சளிச்சுக்குருவோம். ஏன்னா நம்மளுக்கு நெரு நெருப்பாக இருந்தாலும் சாப்பிடும் போது நம்மளுக்கு இதாக இருக்கும், டிஸ்டர்ப் தான் இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் லைட்டாக சளிச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம ஜல்லடையில் சளிச்சாச்சுப்பா. நல்லா
இப்ப பாருங்க நல்லா நைஸா அடிச்சிருக்கு. நல்லா பொடி எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா தான் இருக்கு. இப்ப இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். அம்மா இடிகள் வச்சிருக்கேன்ப்பா, இதுல வந்து ஒரு 10 கிராம் சுக்கு போட்டுக்கிடுவோம். நல்லா நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி நம்மளுக்கு நல்லா அதிகரிக்கும். இப்போ வந்து அம்மா வந்து பட்டை எடுத்திருக்கேன். பட்டை வந்து நம் இதுவும் நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது, நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். அதனால இது ஒரு 5 கிராம் பட்டை எடுத்துக்குவோம். வெயிட்டை நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா கரைக்கக்கூடியது, மூல சதைகளையும் நல்லா கரைக்கக்கூடியது. இதில் பட்டை ஒரு 5 கிராம் எடுத்துக்குவோம். அப்போ மிளகு, மிளகு மட்டும் முழுசாக இருந்தால் போட்டுக்கோங்க. அம்மாட்ட பொடியை 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 5 கிராம் எடுத்துக்குருவோம். மிளகும் நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை மூணையுமே நல்லா நம்ம இடிச்சுக்குருவோம். இப்போ சுக்கை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டோம். இப்படி அடிச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து மிக்சியில் போட மேத இந்த மிக்சியோடைய பிளேடு வந்து நம்மளுக்கு உடையாது, இல்லாட்டா உடஞ்சி போயிடும். முழுசாக போட்டோம்னா மிக்சியோடைய பிளேடு உடஞ்சி போயிடும். இப்போ லைட்டாக நம்ம வந்து இதை தட்டிக்கிட்டோம். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா மிக்சி மூடி போட்டுருவோம். இப்போ இதை வந்து மிக்சியில் மாட்டிக்கிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா அடிச்சிருக்கு. இப்போ பட்டை, சுக்கு, மிளகு இது மூணையும் போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிருக்கோம். இதையும் நம்ம ஜல்லடியில் போட்டு சளிச்சுக்கிடுவோம். இந்த முருங்கை இலை பொடியோட இப்போ நம்ம வந்து சளிச்சுக்கிட்டோம். இதில் உள்ள நார்லாம், சுக்கில் உள்ள நார் பூரா தேங்கி நின்றுக்கிடுச்சு. இது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்துப்பா ஒரு 5 கிராம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். நல்லா சுத்தமானதாக இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். அதில் தூக்கி இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம முருங்கை இலையில் நம்ம வந்து வெயிட் லாஸ் பவுடரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கிடுவோம். டெய்லி ஒரு கிளாஸு நம்ம இந்த முருங்கை இலை பொடியை நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா, காலையில் குடித்தோம்னா நம்மளுக்கு நல்லா வெயிட் குறையும், நம்ம உடம்பு ரொம்ப லேஸாக இருக்கும்ப்பா. 1/2 டீஸ்பூன்ப்பா, 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம இந்த பொடி போட்டுக்கிடுவோம். முருங்கை இலை பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், அதில் கால் போகம் மட்டும், அதாவது பாருங்க கால் பாகம் கூட இல்லை, ஒரு 4 டிராப்ஸ் நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுக்கிடுவோம். தேன்ப்பா, தேன் 1/2 ஸ்பூன் விட்டுக்குருவோம். நம்ம 1/2 டீஸ்பூனு நம்ம முருங்கை இலை பொடி போட்டுக்கிட்டோம். மீதி இதை எடுத்து நம்ம இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். டெய்லி இது காலையில் இதே மாதிரி நம்ம 1/2 ஸ்பூன் போட்டு டெய்லி வெறும் வயிற்றுலப்பா நம்ம வந்து குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல வெயிட் குறையும், நல்ல இம்யூனிட்டி பவரும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அம்மா வந்தப்பா சுடுதண்ணி வச்சுருக்கேன், கொதிக்க விடக்கூடாது. மீடியமான சூட்டில் எடுத்து நம்ம 1 கிளாஸ் ஊற்றிக்கிடுவோம். தண்ணியை மட்டும் சூடு பண்ணால் போதும், கொதிக்க விடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றி நம்ம பொடி போட்டிருக்கோம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்டில் வச்சுருவோம். தண்ணி வந்து கொஞ்சம் சூடும் ஆறிடும், நம்மளுக்கு குடிக்க மேத வெது வெதுப்பாக இருக்கணும். ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல இதை வந்து நம்ம குடிக்கணும். குடித்து முடிச்சுட்டு 1.5 மணி நேரம் கழித்து அப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முருங்கை பொடியை நம்ம இதில் போட்டுக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து டெய்லி சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சிக்கிடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா கரைச்சிக்கிடுவோம். பொடியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம டெய்லி தோசை மாவில், தோசை மாவு, இட்லி, தோசை இப்படி தான் சாப்பிடுவோம். அப்போ என்ன செய்கிறோம்னா, நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிடுவோம். 1-2 கரண்டி மாவு எடுத்துக்கிடுவோம். 2 தோசை ஊற்றுறதுக்கு 2 கரண்டி மாவு எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்பப்பா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது, பச்சை பசேர்னு நம்மளுக்கு நேச்சுரலாக கிடச்சிருக்கு. நம்ம முருங்கை இலையுடைய நிறம் வந்து நல்லா பச்சை பசேர்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து 1-5 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம்ப்பா. இப்போ
அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா நல்லா சூடாகட்டும். தோசை தவா நல்லா சூடாயிருச்சு. நம்ம எண்ணெய் துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெயிட் லாஸ் முருங்கை இலை பொடியை நம்ம மாவாக்கியிருக்கோம். இப்போ தோசைக்கல்லில் இதை ஊற்றிடுவோம். எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு மெல்லி தான் பரப்பிக்கோங்க. இது வேகட்டும். அடுப்பை மீடியத்தில் வச்சிருவோம். ஒரு கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிரட்டி போடுவோம். எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா வருதுப்பா பாருங்கள். எவ்வளோ அழகாக வருது. இப்போ பிரட்டி போட்டுருவோம். பிரட்டி போட்ட பக்கமும் நம்ம 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்ப்பா. நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். சூப்பராக இருக்கு. அப்பா அம்மா வந்து முருங்கை இலை பொடி வந்து ட்ரிங்க் எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா வெது வெதுப்பாக இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. அந்த முருங்கை இலை உடைய பொடி உடைய அந்த பச்சை வாடைன்னு சொல்லுவாங்களா, ஒரு விட்டு இல்லை. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு அந்த எந்த நம்ம மிளகு சுக்கு பிளா போட்டோம் இல்லையா, ஒரு விட்டு கூட அந்த உரப்பும் இல்லை. துணி அளவு கூட உரப்பு இல்லை. கரெக்டான அளவாக நம்ம இருக்கேன். அதனால இதை வந்து நம்ம காலையில் 1-7 மணி போல வெறும் வயிற்றுல நம்ம டெய்லி குடித்தோம்னா நல்லா நமக்கு உடம்பு நல்லா குறையும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு அந்த முருங்கை இலையுடைய பச்சை வடை ஒரு விட்டு கூட இல்லை. அழகா சூப்பரா நல்லா குடிச்சோம்னா நம்ம உடம்புல நல்ல வெயிட் குறையும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தோசை பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப இந்த தோசை வந்து நம்ம 1 கரண்டி மாவுக்கு 1 ஸ்பூனு முருங்கை இலை பொடி போட்டுக்கிறோம். அப்ப 2 தோசை. 2 தோசைக்கு நம்ம டெய்லி ஒரு ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டுக்கணும். அதுக்கு மேல சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் உழுகதான் செய்யும். அளவோட சாப்பிட்டாதான் நம்மளுக்கு வந்து நல்ல வெயிட் குறைகிறது. ரிசல்ட் நல்லா கிடைக்கும். தக்காளி சட்னி வச்சிருக்கேம்மா. சூப்பரா இருக்கு. நச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.